வேற குழந்தைங்களா, இன்னைக்கு உங்களுக்கு நவதானிய பணியாரம் செய்ய போறேன், சாப்பிடுங்க. சக்கரைக்காரவங்களுக்கு இது ரொம்ப நல்லது, தானியம் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் நவதானியம்னா எத்தனை தானியம் போட்டிருக்கேன்னு பாருங்க. நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, உளுந்து, லைட்டாக வெந்தயம், எல்லாமே ஒரு குட்டி டம்ளர், அரை டம்ளர் தான் போட்டேன். இது எல்லாமே அரை டம்ளர் போட்டேன். மாவு தான், இட்லி மாவு. இந்த இட்லி மாவு வந்து வச்சுருக்கேன், இதில் கலந்து நீங்கள் சுடலாம். 4 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு அடித்து பண்ணணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, இது வரகு. முன்னாடி குதிரைவாளி போட்டேன்னா இப்போ இது வரகு. எல்லாமே ஒன்றா எப்போவுமே தம்பி, இஞ்சி, மிளகு, சீரகம், பூண்டு, சோம்பு, பூண்டு எல்லாமே அரைச்சி ரெடியாக வச்சுக்குவேன். தேவைப்படும் போது இப்படி எடுத்து போட்டுக்கோ. இதுக்கு இஞ்சி பூண்டு சோம்பு போடுங்க, சீரகம் போடுங்க, நல்லா இருக்கும். நான் அரைச்சி வச்சிருக்கிறதுனால அதை எடுத்து போடுறேன். போடணும் பச்சை மிளகாய் போட்டு ஒரு சுற்று முதல்ல சுற்றிடணும். ஏன்னா இதில் இப்போ நீங்கள் வந்து இந்த நவதானியத்தை எடுத்து போட்டு, காரம் சாப்பிட்றவங்க காரம் வச்சுக்கோங்க. ஒன்று வச்சுட்டேன், கொஞ்சம் பாருங்க குறவரன் தான் இருக்குது, குறவரன்னு அரைக்கலாம். மீனியும் போட்டால் தோசை மாதிரி ஊற்றலாம். இதில் நீ முட்டை போட்டால் போதும். இப்போ வந்து இது வந்து ரெண்டாக பிரித்து வச்சுக்கணும். ஒன்று வந்து பணியாரத்துக்கு, ஒன்று வந்து தோசைக்கு. வந்து இது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு கொஞ்சம் போட்டால் போதும், அரை உப்பு போதும். இப்போது இதை நல்லா கிளறிக்கணும். உப்பை போட்டு முட்டை, முட்டை போட்டுட்டேன். இப்போ நீங்கள் இதை வந்து நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கிக்கிறீங்களா? இதில் என்ன சின்ன வெங்காயம் கொஞ்சம் நான் தான் வெட்டி வச்சேன். இது வந்து பணியாரத்துலேயும் கூட கொஞ்சமாக போடுங்க. இது வந்து கருவேப்பிலை. இப்போது கருவேப்பிலையும் போட்டேன். இப்போ நம்ம வந்து பணியார புளியை எடுத்து வச்சு பணியாரமாக ஊற்றிடணும். அவ்வளோதான். ஏன் பணியாரம் இப்போ வந்து ஊற்றுறேன் பாருங்க. பணியாரம் அம்மாச்சி சொல்கிறேன், சக்கரைக்காய். இது வந்து இன்னைக்கு வந்து நவதானிய பணியாரம். 9 வகை தானியம் போட்டிருக்கிறேன். கொள்ளு கட்டைப்பயிறு வரைக்கும் இதில் போட்டிருக்கேன். அரிசி, உளுந்து, பழைய மாவு தான், இட்லி மாவு பழைய மாவு கலந்திருக்கேன். இப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்கள் பேரனுங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. குருமா வைக்க முடியலன்னா தேங்காய் சட்னி அரைக்கலாம். தேங்காய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.